வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல தமிழ்நாடு சமச்சீர் கல்வி செவன்த் ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய டேர்ம் ஒன்ல ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்க போறோம், சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா. ஸோ இதுக்கு மீனிங் என்ன, லெசனோட ஹெட்டிங் மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இடைக்கால இந்தியாவோட சான்றுகள் பார்க்க போறோம். நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் பண்டைய கால இந்தியா, அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியா. இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட்ல நமக்கு கொடுத்துருக்கிறது மெடிவல் இந்தியா, இடைக்கால இந்தியா. இந்த லெசனோட பார்ட் ஒன் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இன்ட்ரோடக்ஷன் பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மெடிவல் பீரியட்னா என்ன, எந்த டைம்ல இருந்து எந்த டைம்லயே நம்ம மெடிவல் பீரியட் அப்படின்னு சொல்றோம் நமக்கு தெரியும். அதாவது இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்ற அந்த பீரியட் எந்த டைம்ல இருந்து எந்த டைம் வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 700 to 1700 காமன் இரா. இதை பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 1000 இயர்ஸ். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடைக்கால இந்திய மெடிவல் பீரியடை ஃபர்தரா சப்டிவைட் பண்ணி ரெண்டு செக்ஷனா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இது 700 to 1200, இதை வந்து இயர்லி மெடிவல் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தொடக்க இடைக்கால இந்தியா, அதாவது ஸ்டார்டிங் ஆஃப் மெடிவல் பீரியட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 1200 to 1700, இது வந்து பார்த்தோம்னா லேட்டர் மெடிவல் பீரியட், பின் இடைக்கால இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து பார்த்தோம்னா இந்த மெடிவல் பீரியடை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கிட்ட என்ன சோர்சஸ் எல்லாம் இருக்கு, சோர்சஸ் மீன்ஸ் சான்றுகள், அதுதான் இந்த லெசன், சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா. சோ இப்ப அப்ப என்னென்ன சான்றுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க 3 கொடுத்துருக்காங்க, அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மானுமெண்ட்ஸ், காயின்ஸ். இதுல இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா 2 types வரும், ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்னா மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு கல் மீதோ அல்லது வேற ஏதாவது பாறை மீதோ அல்லது செப்பு பட்டயங்கள் மீது அதுல எழுதுறது, அதைதான் வந்து நம்ம இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். மானுமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா டெம்பிள், மாஸ், பேலஸ், ஃபோர்ட்ஸ், இதெல்லாம் வந்து மானுமெண்ட்ஸ்ல வரும். அதுக்கடுத்து காயின்ஸ், இது காயின்ஸ்ல வந்து ஒரு அரசரோட படமோ இல்லை அச்சீவ்மெண்ட்ஸோ எழுதப்பட்டிருக்கும். ஸோ அதுல இருந்தும் நம்ம இடைக்கால இந்தியா பத்தி தெரிஞ்சிருக்கலாம். பெரும்பாலும் இந்த இன்ஸ்கிரிப்ஷன், மானுமெண்ட்ஸ் அண்ட் காயின்ஸ் வந்து பார்த்தோம்னா யாருனால ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, அராப், பெர்ஷியன் அண்ட் டர்க்கிஷ் கிரானிக்லர்ஸ், இந்த வரலாற்று தொகுப்பாளர்களால தான் இந்த நினைவு சின்னங்கள் நம்ம இந்தியால ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அது மூலமா நம்ம மெடிவல் பீரியட் பத்தி தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஸோ இந்த சான்றுகள் வந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு விதமான இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வருது இந்த சான்றுகள்ல இருந்து. ஒன்னு கிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ், இன்னொன்னு காமன் பீப்புள் பத்தி. ஆனா இதுல ரொம்ப அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது கிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசியிருக்காங்க, அதாவது மிகைப்படுத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த சான்றுகள்ல. ஆனா அதே நேரங்கள்ல சாதாரண மக்களோட வாழ்க்கையை பத்தி பார்த்தோம்னா ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு கிடைக்குது இந்த சான்றுகள்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சோர்சஸ், அதாவது சான்றுகள், இந்த மெடிவல் பீரியட பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கக்கூடிய சான்றுகள் என்னென்ன நமக்கு இருக்கு. முதல்ல சோர்ஸ்னா என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட டெஃபினேஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்ட் பத்தி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, இப்போ நம்மளோட பாஸ்ட் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு நமக்கு இருக்க சப்போர்ட்டிங் மெட்டீரியல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் ஆர் ரெக்கார்ட்ஸ், இதை தான் நம்ம என்னன்னு சொன்னோம் அப்படின்னா சான்றுகள், சோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ பழைய அந்த நம்ம பாஸ்ட ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஒரு விதமா நமக்கு ஹெல்ப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நாணயங்கள். அந்த நாணயங்கள் இருக்க அரசர்கள் படமோ இல்ல அவங்க செய்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸோ அதுல இருக்கும்போது அப்புறம் ஒரு ஈவெண்ட் நடந்ததை நம்மளால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுது இல்ல. ஸோ அதுதான் சோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் சோர்சஸ்க்கான டெஃபினிஷன். நெக்ஸ்ட், இந்த சோர்சஸ் வந்து ரெண்டா கிளாஸிஃபை பண்றாங்க, பிரைமரி சோர்சஸ் அண்ட் செகண்டரி சோர்சஸ். பிரைமரினா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதாவது அந்த அது வந்து டைரக்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். செகண்டரி சோர்சஸ்னா நம்ம அதுல இருந்து நம்ம படிச்சு இன்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கிறது இல்ல செகண்டரி சோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி சோர்சஸ்ல நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். நான் ஏற்கனவே இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன். இது 2 types இருக்கு, ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் காப்பர் பிளேட்ஸ். லேட்டர் டைம் பீரியட்ல பாம் லீஃப் இன்ஸ்கிரிப்ஷன் வந்திருக்கு, லேட்டரா ஆஃப்டர் 13th century அப்புறம். அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தோம்னா மான்யூமெண்ட்ஸ் அண்ட் காயின்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு டைரக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ல எழுதியிருக்கிறதுல இருந்து அப்படி ஒரு அரசர் இருந்தாங்களா, அவங்க அவங்களோட அரசாணைகள் என்ன அப்படின்ற விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்டா தெரிஞ்சுக்க கூடியது. ஸோ அதனாலதான் இதை பிரைமரி சோர்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் செகண்டரி சோர்சஸ், இந்த செகண்டரி சோர்சஸ் வந்து பார்த்தோம்னா சம்மன் யாராவது ஒரு லிட்டரரி ஒர்க் எழுதியிருப்பாங்க, அதுல இருந்து நம்ம இன்ஃபர் பண்ணி ஓகே மெடிவல் பீரியட்ல இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா லிட்ரரி ஒர்க்ஸ், அதாவது லிட்ரரி ஒர்க்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும்
இந்த லிட்டரரி ஒர்க்ஸ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா இலக்கியம் கிரானிக்கல்ஸ் அப்படின்னா நிகழ்பதிவுகள், அதாவது நடந்த ஈவெண்ட்ஸ் வந்து கால வரிசையில பதிவு பண்ணி எழுதியிருப்பாங்க, அது கிரானிக்கல்ஸ்னா நிகழ்வு பதிவுகள். டிராவலாக்ஸ் அப்படின்னா பயண குறிப்புகள். பயண குறிப்புகள் மீன்ஸ் யாராவது ஒருத்தவங்க ஃபாரினர் வந்து நம்ம இந்தியா விசிட் பண்ணிருப்பாங்க அந்த டைம் பீரியட்ல, அவங்க விட்டுட்டு போன சில நோட்ஸ். அதுக்கப்புறம் பயோகிராபிஸ், பயோகிராபி நமக்கு தெரியும் வாழ்க்கை வரலாறு, அண்ட் ஆட்டோபயோகிராபி வந்து சுயசரிதை. இதுல இது மூலமாவும் நம்ம வந்து மிடிவல் பீரியட பத்தி தெரிஞ்சுக்க முடியும். பட் தீஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் செகண்டரி சோர்சஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் சோர்சஸ், நான் ஆல்ரெடி சொன்னதுதான் பிரைமரி சோர்சஸ் அண்ட் செகண்டரி சோர்சஸ்னு கிளாசிஃபை பண்றோம். இந்த பாக்ஸ் நான் இங்கே போட்டுருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான், இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன் அப்படின்னா இந்த காஃபே கான் அப்படின்றவரு பார்த்தோம்னா அவுரங்கசேபோட அவைக்கல புலவராக இருந்திருக்காரு, ஏ கோர்ட்டியர் ஆஃப் எம்பரர் அவுரங்கசேப். இந்த நேமுக்காக மட்டும்தான், இதை மேபி கொஸ்டின்ல கேட்கலாம் காஃபே கான் வந்து யாருடைய அவைப்புலவரா இருந்தாங்க அப்படின்னா அவுரங்கசேபோட அவைக்கல புலவரா இருந்தாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல இருந்து இந்த க்வெஸ்சன் நமக்கு வரலாம், அதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பர்டிகுலர் வீடியோல வந்து பிரைமரி சோர்சஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிரைமரி சோர்சஸ்னா நமக்கு என்னென்ன நம்ம பார்ப்போம், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மான்யூமெண்ட்ஸ் அண்ட் காயின்ஸ், இதை பத்தி மட்டும் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம செகண்டரி சோர்சஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எடுத்துருக்கிறது இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுத்துட்டேன், பட் இங்கிலீஷ் எக்ஸ்பிளேஷன் டெஃபினேஷன் கரெக்டா மீனிங் என்ன அப்படின்னா writings engraved on solid surfaces. அதாவது ஒரு சாலிட் சர்ஃபேஸ் அப்படின்னா ஒரு திடப்பொருள் மீது பொறிக்கப்பட்ட எழுத்துக்கள் அப்படின்ற அர்த்தம் இது. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா ராக்ஸ் அப்படின்னா பாறைகள் மீதோ, ஸ்டோன்ஸ் கல் மீதோ, அல்லது டெம்பிள் வால்ஸ் கோவிலோட சுவர்கள் மீது வந்து எழுதப்பட்டிருக்கும், அண்ட் மெட்டல்ஸ் மெட்டல்ஸ் வந்து காப்பர் நம்ம சொல்ல காப்பர் பிளேட்ஸ். ஸோ அதுல ஸோ இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நமக்கு பர்டிகுலரா இம்பார்ட்டன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கிடைக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் லேண்ட்ஸ் கிஃப்டட் பை சோலா கிங்ஸ், அதாவது நம்ம தமிழ்நாட்டுல பர்டிகுலரா சோழர்களால வழங்கப்பட்ட கொடைகள் நிலக்கொடைகள் வந்து பார்த்தோம்னா அதை வந்து நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. போத் ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் அஸ் வெல் அஸ் காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷனுக்கு மீனிங் தமிழ் என்னன்னா செப்பு பட்டயங்கள், அதாவது செம்பா செப்புன்னு சொல்லுங்களேன் செம்பு சொல்லுங்களா அதுல பொறிக்கப்பட்டிருக்கக்கூடியதுதான் காப்பர் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு டைம் பீரியட் பர்டிகுலர் டைம் பீரியட் வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா இதனால வந்து இன்ஸ்கிரிப்ஷன் வந்து லேட்டரா பாம் லீஃப்க்கு மாறுச்சு அப்படின்ற ரீசன் சொல்றாங்க. இதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட், பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா இஸ்லாமிக் பெர்ஷியன் பிராக்டிசஸ். ஆக்சுவலா 13th century வந்து பார்த்தோம்னா இஸ்லாமிக் பெர்ஷியன் இன்வேஷன்ஸ் நமக்கு வரும் இந்தியாக்குள்ளார, அவங்களோட பிராக்டிஸ்னாலையும் அது மட்டும் இல்லாம ஹை காஸ்ட் ஆஃப் காப்பர் பிளேட்ஸ், காப்பர் பிளேட்ஸோட விலை அதிகமா இருந்ததாலும் நாம் அதை அஃபோர்ட் பண்ண முடியாத ரீசன்னால என்ன யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பாம் லீவ், அதாவது பனை ஓலை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பனை ஓலை அண்ட் பேப்பர் நம்ம யூஸ் பண்ற நார்மல் பேப்பர், இதை வந்து ஒரு சீப்பர் ஆல்டர்னேட்டிவ்ஸா பார்த்தாங்க 13th century இருந்து. அப்ப 13th century அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எந்த மாதிரி வடிவத்துல வந்துச்சு அப்படின்னா பனை ஓலை மற்றும் பேப்பர் அதுல வந்து எழுத ஆரம்பிச்சதுதான் இன்ஸ்கிரிப்ஷன். காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் இப்படிதான் இருக்கும், அதாவது ஒரு செப்பு பட்டயம் தகடுன்னு சொல்லுவாங்க, இந்த செப்பு தகடுல பார்த்தோம்னா எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரிதான் இருக்கக்கூடியதுதான் செப்பு பட்டயங்கள், அதாவது காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்றோம். ராக் இன்ஸ்கிரிப்ஷன் அதாவது கல்வெட்டுகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த பாறைகள் மீது வந்து எழுதப்பட்டிருக்கு பொறிக்கப்பட்டிருப்பாங்க எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதான் ராக் இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் சொன்ன இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் லேண்ட் கிஃப்ட்ஸ் பை சோலாஸ், இதை வந்து நம்ம இன்ஸ்கிரிப்ஷன் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. அவங்க கிஃப்ட் பண்ண ஒவ்வொரு லேண்டுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 5 names கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு இன்ஸ்கிரிப்ஷன்ல இருந்து கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த டைப் ஆஃப் லேண்ட் வந்து நமக்கு மேபி எக்ஸாம்பிள் மேட்ச் ஃபாலோயிங் மாதிரியும் கேட்கலாம், இல்லைனா ஒரு இண்டிவிஜுவல் இந்த டெஃபினேஷன் கொடுத்துட்டு இது என்ன வகையான லேண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதனால இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேளாண் வகை, இதுக்கு எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும் அப்படின்னா வேளாண் வகை, அதாவது இது என்ன அப்படின்னா லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ராப்பரேட்டர்ஸ், அதாவது பிராமணர் இல்லாம இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட லேண்ட்ஸ் வந்து வேளாண் வகை அப்படின்னு சொல்றோம். இது ஃபர்ஸ்ட் ஒன்னு. நெக்ஸ்ட் பிரம்மதேயா, பிரம்மதேயா இதுலயே வந்து பாருங்க பிரம்மதேயா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் கிஃப்டட் டு பிராமின்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா சாலபோகா, சாலபோகா அப்படின்னா லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்கூல். ஸோ ஸ்கூல் மெயின்டைன் பண்றதுக்காக கொடையா வழங்கப்பட்ட நிலத்தோட பேர் தான் சாலபோகா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா தேவதானா, தேவதானா அப்படின்னு தேவ அதாவது நமக்கு இதுலயே மீனிங் இருக்கு தேவதானா அப்படின்னா டெம்பிள். ஸோ லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ்.
அதுக்கடுத்து பள்ளிச்சந்தம், இதை ப்ரொனன்சியேஷன் பண்றது வந்து பள்ளிச்சந்தம்னு ப்ரொனன்சியேஷன் பண்ணோம். இது என்ன அப்படின்னா லேண்ட் டொனேட்டட் டு ஜெயினா இன்ஸ்டிடியூஷன், அதாவது சமண சமயத்திற்காக வழங்கப்பட்ட நிலக்கொடைகளை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் கிஃப்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா சோழர்களால கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த இந்த நேம் அண்ட் அது வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்ற இந்த ஃபைவ் டைப்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்ப நான் சொன்னோம் நம்ம ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் அண்ட் காப்பர் பிளேட் இருந்து இன்ஸ்கிரிப்ஷன் ரெண்டு விதமா நம்ம டிவைட் பண்ணுவோம், கரெக்டா? ஸோ அந்த ரெண்டு விதத்துல பார்த்தோம்னா காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் பார்த்தோம்னா லேட்டர் சோழா பீரியட்ல வந்து வழங்கப்பட்டுச்சு. எக்ஸாம்பிள் டைம் பீரியட் சொல்லணும் அப்படின்னா 10th to 13th century, இந்த டைம் பீரியட்ல காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ் வந்து அதிகமா சிப்பப்பட்டைகள் வந்து அதிகமா ஏற்படுத்தப்பட்டது. இந்த காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கொடை வழங்குறவங்க அரசரா இருந்தா கொடை வழங்குறவங்க அதை வாங்கினவங்க இந்த ரெண்டு பேரை பத்தியுமே ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாங்க. ஸோ போத் த கிவர் அண்ட் த ரிசீவர் வந்து பார்த்தோம்னா எலாபரேட்லி டிஸ்கிரைப். ஆனா இதுவே இதுக்கு மாற்றா பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுகள்ல பார்த்தோம்னா பெரும்பாலும் ஃபோக்கஸ் யார் மேல இருந்தது அப்படின்னா கிவர், யார் கொடை அழிக்கிறாங்களோ அவங்க பேர் அவங்களுக்கு தான் ரொம்ப ஃபோக்கஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு டிஃபரன்ஸும் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் சட்டன் எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து க்வெஸ்சன் கேட்கலாம், திருவாலங்காடு பிளேட்ஸ் வந்து யாரோட டைம் பீரியட் அப்படின்னு கேட்டோம்னா ராஜேந்திர சோழா 1. அன்பில் பிளேட்ஸ் இது யாரோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தர சோழா. உத்தரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தோம்னா காஞ்சிபுரம்ல இருக்கு. இந்த இந்த பர்டிகுலர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ஃபேமஸான இன்ஸ்கிரிப்ஷன், இது இண்டிவிஜுவலா கூட கேட்கலாம், நிறைய முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த பர்டிகுலர் உத்திரமேலூர் இன்ஸ்கிரிப்ஷன் தான் குடை ஓலை முறை பத்தி நமக்கு சொல்லுது, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் கிராம நிர்வாகம் பற்றி இடைக்கால இந்தியால இருந்தத இந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் தான் கன்ஃபார்ம் பண்ணுறது நமக்கு. ஸோ இந்த இது இந்த மூணு எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு த கிங், இது வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருவாலங்காடு பிளேட் வந்து ராஜேந்திர சோழா 1, அன்பில் பிளேட் வந்து சுந்தர சோழா, உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன் வந்து காஞ்சிபுரம்ல இருக்கு, இது வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி நமக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம வந்து இப்போ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பத்தி தெளிவா பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மானுமெண்ட்ஸ், நினைவு சின்னங்கள் அப்படின்றது இதுக்கு மீனிங். இதுல வந்து டெம்பிள்ஸ் மட்டும் வராது, எல்லாமே இன்க்ளூட் ஆகும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பிள்ஸ், பேலசஸ், மாஸ், டாம்ஸ் அப்படின்னா இறந்தவங்களுக்காக ஏற்படுத்தக்கூடியது இந்த டாம்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து ஃபோர்ட்ஸ், மினார்ஸ் அண்ட் மினாரட்ஸ். இந்த மினார்ஸ் அண்ட் மினாரட்ஸ் வந்து முஸ்லீம் அதாவது மாஸ்க்ல இருக்கக்கூடிய ஒரு வகையான ஸ்ட்ரக்சர். குவி மாடங்கள் அப்படின்றது இந்த மினார்ஸ் அண்ட் மினாரட்ஸ்க்கு தமிழ்ல, அதாவது எப்படின்னா இப்படி இருக்கும், இதுதான் வந்து மினார்ஸ், ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த மானுமெண்ட்ஸ்ல ஒரு பர்டிகுலர் டைப் அதாவது புது மாடல் டிசைன் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது யார் அப்படின்னா சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்து ஆர்க்ஸ் அதாவது வளைவுகள் இந்த மாதிரி ஆர்ச் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆர்ச் டோம் இந்த இந்த ஷேப்ல தான் இப்படி வரும் டோம்ஸ் அண்ட் மினாரட்ஸ், இதை இருந்தால் யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்த்தோம்னா சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி, அதாவது டெல்லி சுல்தான்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இதுவும் ஒரு கொஷனாக வரலாம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ மானுமெண்ட்ஸ் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் டிவைட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டெம்பிள்ஸ், டெம்பிள்ஸ்னா நார்த் இந்தியா சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் பார்க்கலாம். அதில் நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான மெடிவல் பீரியட் டெம்பிள் என்ன அப்படின்னா கஜராகோ மானுமெண்ட்ஸ், இது வந்து மத்திய பிரதேஷில் இருக்கு. கஜராகோ எங்கே இருக்கு அப்படின்னா மத்திய பிரதேஷில் இருக்கு. அதுக்கப்புறம் கொனார்க் டெம்பிள், இது வந்து ஒடிசால இருக்கக்கூடியது. இதுல இங்க இருக்கக்கூடிய டெம்பிள் நேம் வந்து காட் வந்து சன் டெம்பிள்னு சொல்லுவாங்க, சன் டெம்பிள் கொனார். அதுக்கடுத்து தில்வாரா, தில்வாரா வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மவுண்ட் அபு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியது. இது வந்து நார்தர்ன் இந்தியால இருக்கக்கூடிய ஃபேமஸ் ஆன மிடிவல் பீரியட் டெம்பிள்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜராகோ மானுமெண்ட்ஸ், சன் டெம்பிள் கொனார், தில்வாரா டெம்பிள். இது எப்படி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா நாலஞ்சு டெம்பிள் கொடுத்துட்டு அதோட குரோனாலஜிக்கல் ஆர்டர் அலைன் பண்ண சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்ஷியன்ட் இந்தியாவில இருந்து ஒரு டெம்பிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மிடிவல் பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டரா பாக்குறதுக்கு இது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ எக்ஸாக்டான இயர் தெரியணும்ன்ற அவசியம் இல்லை, பட் இட் பிலாங்ஸ் டு மிடிவல் பீரியட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சா போதும். ஸோ இது நார்தர்ன் இந்தியாவில இருக்கக்கூடிய ஃபேமஸ் டெம்பிள். இந்த பிக்சர் பார்த்தோம் அப்படின்னா தில்வாரா டெம்பிளோட வியூ. நெக்ஸ்ட் டெம்பிள்ஸ்லயே பார்த்தோம்னா சதர்ன் இந்தியா டெம்பிள்ஸ், இதுல வந்து ரெண்டு விதமா பார்க்க போறோம். தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரா டெம்பிள், அதுக்கடுத்து கங்கை கொண்ட சோழபுரம் அண்ட் தாராசுரம். இது மூணுமே பிற்கால சோழர்களால தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்படக்கூடிய கோவில்கள். ஸோ அதுதான் இது இந்த பர்டிகுலர் பிக்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரகதீஸ்வரா டெம்பிள்ல காமிக்கிறது, இங்கே பாருங்க அந்த நந்தி ஸ்டாச்சு இது. அதுக்கடுத்து வித்தலா அண்ட் விருபாக்ஷா டெம்பிள், இது வந்து ஹம்பி இங்க அப்படின்னா கர்நாடகால. இது யாரால ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா விஜயநகர ரூலர்ஸ்னால ஏற்படுத்தப்பட்டது. டைம் பீரியட் என்ன அப்படின்னா 15th century. ஸோ இந்த ஹம்பி விஜயநகரோட வியூ தான் இங்க நமக்கு இருக்கிறது.
இது ஃபேமஸ் டெம்பிள்ஸ் ஆஃப் மெடிவல் பீரியட் இன் சவுதர்ன் இந்தியா. நெக்ஸ்ட் டெம்பிள்ஸ்க்கு அடுத்து பார்க்க கேட்டகரி மாஸ்க். மெடிவல் பீரியட்ல என்னென்ன மாஸ்க் வந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, மஸ்ஜித், ஆக்சுவலி மஸ்ஜித் ஓகே, என்னன்னா குவாத் இஸ்லாம் மஸ்ஜித், மாத்கி மஸ்ஜித், ஜம்மா மஸ்ஜித், ஃபட்டேபூர் சிக்ரி தர்கா, இது எல்லாமே பார்த்தோம்னா இன்னும் தரம் டெல்லியில தான் இருக்கு. அதுக்கடுத்து இதுல சவுதர்ன் இந்தியால பார்த்தோம்னா சார்மினார் மட்டும்தான். ஸோ இந்த சார்மினாரோட வியூ தான் நான் இங்க பிக்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து சார்மினார் எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கேட்டகரி, நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தோம்னா மானுமெண்ட்ஸ்ல ஃபோர்ட். ஸோ ஃபோர்ட் வந்து பார்த்தா மெடிவல் பீரியட்ல நிறைய ஃபோர்ட் இருந்தது. பர்டிகுலரா சொல்லணும்னா ஆக்ரா ஃபோர்ட், இது வந்து ஆக்ரா ஃபோர்ட் நியர் டெல்லி, சித்தூர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட், டெல்லி ரெட் ஃபோர்ட், ஃபோர்ட்ஸ் ஆஃப் தௌலதாபாத், இது இந்த தௌலதாபாத் ஃபோர்ட் வந்து மகாராஷ்டிரால இருக்கு, அண்ட் ஃபிரோஷா ஃபோர்ட்லா டெல்லி. ஸோ டெல்லி, மகாராஷ்டிரா அந்த மாதிரி பிளேசஸ்ல ஏற்படுத்தப்பட்ட இந்த ஃபோர்ட் எல்லாமே பார்த்தோம்னா பிலாங்ஸ் டு மெடிவல் பீரியட், அதாவது கோட்டைகள் சரிங்களா, அரசர்களோட கோட்டைகள் அதைதான் இதை சொல்றாங்க. ஸோ மானுமெண்ட்ஸ்ல அடுத்த கேட்டகரி பார்த்தோம்னா பேலஸஸ், அதாவது அரசர்கள் வாழக்கூடிய பேலஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர், ஜெய்சால்மர் அண்ட் ஜோத்பூர், இந்த மூணுல இருக்க. இது வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் ராஜ்புட் டைனாசிட்டி, அதாவது ராஜஸ்தான்ல வாழ்ந்த ராஜ்புட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க டைம் பீரியட்ல ஏற்படுத்தப்பட்டது, தே பிலாங் டு மெடிவல் பீரியட். அடுத்தது பார்த்தோம்னா முகல் ரூலர்ஸ் ஏற்படுத்த, முகல் ரூலர்ஸ்னால உருவாக்கப்பட்ட அமைப்புகள் என்ன அப்படின்னா நினைவு சின்னங்கள் என்னன்னு பார்த்தோம்னா குதுப் மினார், அலாய் தர்வாசா அண்ட் த டாம்ஸ் ஆஃப் இல்துமிஷ் அண்ட் பால்கன், இது வந்து பார்த்தோம்னா பிலாங் டு முகல் ரூலர்ஸ். இதுல பார்த்தோம்னா இந்த இந்த முகல் ரூலர்ஸ்னால ஏற்படுத்தப்பட்ட இந்த குதுப் மினாரோட வியூ தான் இந்த பிக்சர்ல இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சிட்டிஸ், நகரங்கள் ஏற்படுத்தப்பட்டுச்சு மெடிவல் பீரியட்ல சில நகரங்கள், என்னென்ன நகரங்கள் அப்படின்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஃபிரோசாபாத், துக்ளகாபாத், இது வந்து நார்த் இந்தியால. சவுத்ல பார்த்தோம்னா ஹம்பி வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து நினைவு சின்னங்கள் மானுமெண்ட்ஸ்ல வரக்கூடிய மெடிவல் பீரியட்ல பார்க்கக்கூடிய மானுமெண்ட்ஸ் இதெல்லாம். இதை வந்து நம்ம கேட்டகரி என்னென்ன பார்க்கணும், டெம்பிள்ஸ் கேட்டகரி நான் இங்க மென்ஷன் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து டெம்பிள்ஸ், அடுத்து மாஸ்க், அடுத்து ஃபோர்ட், அப்புறம் பார்த்தோம்னா பேலஸஸ், அதுக்கடுத்து முகல் ரூலர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கடுத்து சிட்டிஸ். ஸோ இதுல இத்தனை கேட்டகரிஸ் இருக்கு. இது வந்து மானுமெண்ட்ஸ் இத்தனை கேட்டகரியா நம்ம டிவைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பிரைமரி சோர்சஸ் வந்து பார்த்தோம்னா பிரைமரி சோர்ஸ்ல ஒன்று வந்து பார்த்தோம்னா காயின்ஸ், அதாவது நாணயங்கள். ஸோ இந்த நாணயங்கள் வந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா நேம்ஸ் ஆஃப் த கிங்ஸ், அரசர்களுடைய பெயர்கள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய டைட்டில்ஸ், டைட்டில்ஸ் அண்ட் போர்ட்ரேட்ஸ், ஈவெண்ட்ஸ், இது அந்த இந்த நாணயங்கள் வேற என்னெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா பர்டிகுலர் அரசரோட டைம் பீரியட்ல நடந்த ஈவெண்ட்ஸ், ஒரு பர்டிகுலர் பிளேஸ், டேட்ஸ், டைனாசிட்டிஸ் அண்ட் லோகோஸ், இதெல்லாம் நமக்கு வந்து காயின் மூலமா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். அது மட்டும் இல்லாம இப்ப பர்டிகுலர் டைம் பீரியட்ல இருக்கக்கூடிய அந்த காயினோட கம்போசிஷன், அதாவது அதுல என்னென்ன மெட்டல்ஸ் மிக்ஸ் பண்ணிருக்காங்கன்றத வச்சு அந்த பர்டிகுலர் டைனாசிட்டியில அந்த பர்டிகுலர் அரசர் கிங் பீரியட்ல வந்து பார்த்தோம்னா எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம இதை எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா கோல்ட், ஒருவேளை கோல்டு காயின்ஸ் அதிகமா இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்ப எக்கனாமி வந்து ரொம்ப ப்ராஸ்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சில்வரா இருந்ததுன்னா கம்பேரிட்டிவ்லி எக்கனாமி வந்து லெஸ் ப்ராஸ்பரிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ஒரு எம்பையரோட எக்கனாமிக் கண்டிஷனையும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த நாணயங்கள் ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ஸோ இந்த நாணயங்கள் வேற என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸ், அரசர்களோட சாதனைகள், அவங்களோட மிலிட்டரி கான்குவஸ்ட், ராணுவ படையெடுப்பு, டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன், அது மட்டும் இல்லாம ட்ரேட் லிங்க்ஸ், மற்ற வணிக அவங்களோட வணிக முறை பற்றி, அது மட்டும் இல்லாம ரிலீஜியஸ் ஃபைத், அதுவும் அது அது மூலம் அதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. மேபி இந்த ரிலீஜியஸ் ஃபைத் என்ன மாதிரி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு காடோட பிக்சரை வந்து அந்த நாணயங்களை பொறிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிலீஜியஸ் ஃபைத் இருந்திருக்கு அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ அதனால நாணயங்கள்ல என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் தட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ், நமக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா டு ரீகன்ஸ்ட்ரக்ட் த பாஸ்ட். ஸோ அதுதான் சொல்றாங்க. அப்ப நாணயங்கள் என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடைச்சது அப்படின்ற விஷயத்தான் இங்க சொல்லியிருப்பாங்க. இங்க கீழே இன்ஃபர்மேஷன் இங்க போட்டுருக்கு பாருங்க, இந்த லக்ஷ்மி காயின், இது வந்து முகமது கோரி டைம்ல, ஆக்சுவலா முகமது கோரி வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா தங்க நாணயத்துல காடஸ் லக்ஷ்மியை பொறிச்சு வெளியிட்டு இருந்திருக்காரு. அப்ப என்னன்னா முகமது கோரி இஸ் அ முஸ்லிம் பட் காடஸ் லக்ஷ்மி அப்படிங்கிறது ஹிந்து காட், ஆனா அதை பொறிச்ச ஒரு காயின் வெளியிட்டதுனால அவர் வந்து ஒரு லிபரலான ரிலிஜியஸ் ஃபேத் உள்ள பர்சன், அதாவது மற்ற ரிலிஜியனையும் லிபரலா பார்த்தாரு அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இது கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி பீரியட்ல இருந்த காயின்ஸ், இந்த காயின்ஸ்.
இந்த இமேஜ்ல இருக்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த காயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் முகமது கோரி டைம் பீரியட்ல பார்த்தோம்னா கோல்டு காயின்ல காடஸ் லக்ஷ்மி வந்து இன்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட நேமும் அதில் இன்ஸ்கிரைப் ஆயிருந்துச்சு. ஸோ இது என்ன ஆட்டோமேட்டிக்கா மீன் பண்ணுச்சுன்னா அவரோட லிபரல் அவுட்லுக் டுவர்ட்ஸ் த ரிலிஜியன், அதாவது மற்ற சமய மக்கள் கிட்ட வந்து அவர் லிபரலா நடந்துகிட்டாரு அப்படின்ற துன்புறுத்தல அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது முகமது கோரி பத்தி தெரிஞ்சுக்கக்கூடியது. ஸோ இதுவுமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எப்படி இம்பார்ட்டன்ட்னா மேபி இது மேட்ச்ல ஃபாலோவிங்கா கேட்கலாம், இல்ல அப்படின்னா இந்த காடஸ் லக்ஷ்மி ஆன் கோல்டு காயின்ல வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு கேட்டா முகமது கோரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து சில்வர் தான்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வகையான நாணயம் வந்து பாத்தீங்கன்னா காயின் வந்து யார் இஷ்யூ பண்ணாங்கன்னா இல்துமிஷ், சில்வர் தான்கா அப்படின்றத இஷ்யூ பண்ணது யாருன்னா இல்துமிஷ். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி பாத்தீங்கன்னா கோல்டு காயின்ஸ் இஷ்யூ பண்ணிருக்காரு அலாவுதீன் கில்ஜி. அப்ப கோல்டு காயின்ஸ்ல இஷ்யூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா முகமது கோரி பீரியட் அண்ட் அலாவுதீன் கில்ஜி பீரியட் வந்து பாத்தோம்னா கண்டிப்பா எக்கானமி வந்து ரொம்ப ப்ராஸ்பரிங்கா இருந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா கோல்டு காயின் அவங்க இஷ்யூ பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தோம்னா முகமது பின் துக்ளக் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் டோக்கன் கரன்சி அப்படின்றத வெளியிட்டிருக்காரு. இந்த டோக்கன் கரன்சி அப்படின்றது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இது க்வெஸ்சன்ல கேட்கலாம், ஏன் அப்படின்னா மெடிவல் பீரியட்லயே டோக்கன் கரன்சி அப்படின்ற ஒரு விஷயத்த இஷ்யூ பண்ணது யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். ஸோ இது எல்லாம் எந்தக்கான இன்ஃபர்மேஷனை நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அப்ப இருந்துக்கக்கூடிய நாணயம் எப்படி வந்து உருவாக்கப்பட்டது அந்த விஷயம், அது மட்டும் இல்லாம எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இது மட்டும் இல்லாம காப்பர் ஜிட்டல்ஸ் இதை வந்து யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லி சுல்தான்ஸ். காப்பர் ஜிட்டல்ஸ் வெளியிட்டது டெல்லி சுல்தான். ஸோ சில்வர் தான்கா அப்படின்னா இல்துமிஷ், அலாவுதீன் கில்ஜி வந்து கோல்டு காயின், முகமது பின் துக்ளக் வந்து டோக்கன் கரன்சி அண்ட் காப்பர் ஜிட்டல்ஸ் வந்து டெல்லி சுல்தான். ஸோ ஒரு ஜிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் காப்பர் ஜிட்டல் அப்படின்னு. அப்போ ஒரு ஜிட்டல்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஜிட்டல் ஈக்குவல் டு 3.6 கிரெயின்ஸ் ஆஃப் சில்வர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 48 ஜிட்டல்ஸ் இந்த 48 ஜிட்டல் அப்படின்றது ஒரு சில்வர் தான்காக்கு ஈக்குவல், சில்வர் தான்காக்கு ஈக்குவல் சொல்றாங்க. இந்த எக்ஸ்பிளனேஷனும் டூ யூ நோ அப்படின்ற கேட்டகரியில கொடுத்துருக்கனால நம்ம புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஒன் ஜிட்டல் அப்படின்றது 3.6 கிரெயின்ஸ் ஆஃப் சில்வர் கண்டெயின் பண்ணிருந்துச்சு, 48 ஜிட்டல் சேர்ந்தது தான் ஒரு சில்வர் தான்கா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோல. அப்ப நம்ம வந்து ஹிஸ்டரியில 7th ஸ்டாண்டர்டோட ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் லெசன் சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா அதிலோட ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது பிரைமரி சோர்சஸ் மட்டும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிரைமரி சோர்சஸ்ல என்னென்னலாம் இன்க்ளூட் ஆச்சுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மான்யூமெண்ட்ஸ், காயின்ஸ். இதை பற்றின இன்ஃபர்மேஷன் அதாவது இன்ஸ்கிரிப்ஷன்னா என்ன, மான்யூமெண்ட்ஸ்னா என்ன, காயின்ஸ்னா என்ன, அது அதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன, அது எப்படி நமக்கு வந்து ஃபாஸ்டர் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது, எக்ஸாம்பிள் இதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதோட கண்டினியூஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லெசனோட செகண்டரி சோர்சஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஏதாவது சஜஷன் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல், வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.